हम लोग इधर ही बैठ के सब इधर ही नॉनवेज बना के देखो मैं सब मिल के வணக்கம் நண்பர்களே, நான் வச்சிருக்கேன். நானும் சுரேசன் இன்னைக்கு ஒரு 10 மணிக்கெலாம் கிளம்பி சொல்லி தயார் பண்ணி பட்டோம். இங்கே உள்ள தூண்களை பற்றி மாதிரி சொல்லியது நண்பர்கள், தூண்கள் எல்லாம் அப்படி நூல் பிடிச்சி கட்டின மாதிரி ஒரே அடுக்காக இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தண்ணி பிடிக்கிற இடம், தாமிரபரணி யாருன்னு கொடுக்குறோம். இந்த இடத்துக்குலாம் போகிறதுக்கு அனுமதி கிடையாது நண்பர்களே. இன்னும் சுற்றுப்பார்வைகள் நிறைய எடுத்துருக்கேன், அதனால் நம்ம காணொலியில் வர மறக்காமல் பாருங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துல இவரை மாதிரி படுத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை நண்பர்களே. ஒரு அழகான மரம், அமைதியான இடம், அதுக்கீழே எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் படுத்து தூங்குறதுக்கான பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? காசு இருக்கவங்களுக்கு கிடைக்குமா? கஷ்டப்பட்டவங்களுக்கு கிடைக்குமா? மனசில் நிம்மதி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். என்ன வச்சான் நான் வேறு தான் அறிவு தான் நண்பர்களே. இவன் தான் நான் சொன்ன பூபாளையம் ஃபுட்பால் வேறு லெவலில் விளையாடுவோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம அகத்தியர் பால்ஸ் பாதுகாக்கிறதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. மச்சான் பனி சிறக்கைக்கு வாழ்த்துக்கள். அங்கே மானோ புளியோ தொடர்ச்சியாக நடந்து பார்த்து தான் உத்தடி பார்த்த மாதிரி உள்ளே போகுது. நம்மளுக்கு உள்ளே போய் நடந்து போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசை தான். ஆனால் என்ன, கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை. அதேமாரி நம்ம இதை வண்டியில் போனால் அப்படியே ரசிச்சுக்கணும். உள்ளே போய் பார்க்கணும்னு நினச்சோம்னா நம்மளுக்கும் சங்கு தான், நம்மளை கூட்டு வந்தவங்களுக்கும் சங்கடம் தான். அதனால் வீட்டுக்கு திருவணையை வச்சிடலாம். அடுத்து நம்ம மணிமுத்தார் அணைக்கு போகிறோம் நண்பர்களே. அண்ணாச்சி வெயிட்டாக வர அவனுக்கு தெரியல. நண்பர்களே, இது காரையாரிலேருந்து வர தண்ணியே அதான் நண்பர்களே, பழைய பாதை, இரும்பு பாதை. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த பாதையில் தான் ஒரு மான் முடிஞ்சு வேறு லெவலில் இருந்துச்சுனா மான். காலையில் வந்தால் இன்னும் நிறைய விலங்குகளை பார்க்கலான்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம போவோம், போகலாம். ரைட், அதுதான் நண்பர்களே பாலம். இப்போ இதுதான் புது பாலம். அடுத்து எதுவும் மான் சிக்குதான் பாபம் கண்ணுக்கு. நண்பர்களே, ஏகப்பட்ட பண்ணாமின்னு கிடக்கு நண்பர்களே. கீழே நம்ம ஊராக இருந்தால் அரிச்சு பிடிச்சிடலாம். இது நம்ம ஃபால்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னா அரிசி பிடிக்க கூடாது. இது என் வீடு சுத்தம் செய்யாதீர்கள்னு போர்டே வச்சிட்டாங்க. காடு காடு காடுன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் டிவியில் அமேசான் காடு, ஆப்பிரிக்கா காடுலாம் கழிப்பட்டிருக்கேன். அகஸ்தியர் காடை பார்த்துடுங்க நண்பர்களே. இதுதான் நண்பர்களே காடு. பெரிய பாம்புன்னு உள்ள ஒரு காட்டுக்குள்ளே போனிச்சு, நாங்கள் கவனித்தோம். ஆனால் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க நண்பர்களே. ஃபால்ஸுக்கு வந்தாச்சு நண்பர்களே. நண்பர்களே, டோக்கன் போடுற இடத்துல நம்மளுக்கு வேண்டப்பட்ட பையன் ஒருத்தர்ந்தான். பேர் பூபாள நண்பர்களே. வேறு லெவலு, அவனை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். சேனலே மச்சான் பாரு, ஃபுட்பால் வேறு லெவலில் விளையாடுவான். அவனுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஊரில் நடந்த டோர்னமெண்ட்டெல்லாம் பார் மச்சான் அனுப்பி விட்டுவன்ட்டேன். அவன் ஊரில் இதுக்கு போய்ட்டுருந்தான் நண்பர்களே, கொரியரில் வேலை பார்த்துட்டு இருந்தான் நண்பர்களே. இப்போ ஒரு வருஷமாக அவதான் அங்கே உட்காந்துருக்கான், காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான். பட் ஒரு குடியில் மாரி கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது இடம். மொபைல் யூஸ் பண்ணிட்டு நல்ல வேலை. நம்ம இப்போ ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். குரங்கெலாம் இருக்குது நண்பர்களே. இங்கே வருங்க, பண்ட வாங்கி கொடுக்கலாம். துட்டுல வாங்கி கொடுப்போம் நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக. நண்பர்களே, நான் சொன்னோம்ல ராட்சச குழாய் மூலமாக மேலே டேமில் இருந்து தண்ணி அங்கே இறக்கி கீழே போய் அங்கே தான் நண்பர்களே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டு சூசைட் பாயிண்ட் அப்படி தெரியும் நண்பர்களே. இது ஏதோ சூசைட் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. ஓ, தற்கொலை பண்ணுற இடம் அப்படிங்கிற மாதிரி அதான் சூசைட் பாயிண்ட்னு அர்த்தம் நினைக்கிறேன். வெட்ட மாதிரி இருக்கு நண்பர்களே. வா, வேறு லெவலில் இருக்கு நண்பர்களே. இங்கே வருங்க, கீழே படிக்கட்டு மாதிரி போகுது நண்பர்களே. வருங்க, சூசைட் பாயிண்டாக இடத்துக்கு பேர்.
சுரேசன் சின்ன இடம் வேறு லெவலில் இருக்குது. சூசைட் பாயிண்ட் அங்கே மலைகள் காடுகள் அடுத்த மரம் எலக்ட்ரிக்கல் போர்டு அந்த ராட்சச குழாய் மூலமாக தண்ணியை கீழே இறக்கி அங்கே தான் எலக்ட்ரிக்கல் மின்சாரம் உற்பத்தி பண்ணாங்க நண்பர்களை. நம்ம ஜாக்கிரதையாக நண்பர்களை ஒரு வழியாக நம்ம பின்னாடி பாவனா சனத்தில் தான் உங்கள் எனக்கு அணைக்கு வந்தாச்சு. அந்த மேற்கு தொடர்ச்சியில் பெய்கிற மலையில் இருக்கிற நீர் புல்லாம் அந்த அணையில் தேங்கி அந்த குழாய்கள் நம்ம பார்த்தோம்ல அந்த குழாய்கள் வழியோடு இணங்கி கீழே மின்சாரம் தயாரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பாவனா சாரி தாமிரபரணி ஆறாவது நம்ம திருநெல்வேலி மாவட்டம் செழிப்படைய வைக்கிது. திருநெல்வேலி தூத்துக்குடி ரெண்டு மாவட்டங்களுக்கு வற்றாத ஜீவநதியாக இருக்கிற தாமிரபரணி ஆற்றுக்கிட்ட தான் நம்ம பண்ணிக்கிறோம். யாரெல்லாம் நானும் சுரேசன்னும் வந்து பார்த்ததில் அருமையான மகிழ்ச்சி நண்பர்கள். இன்றைக்கி தான் முதல் பார்க்குறேன் பாவனாசன் டேம் இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு. இதுக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை நண்பர்கள். நம்ம இப்போ மேலே ஒரு கரையில் நின்று பேசிகிட்டு இருக்கோம்.